நெதர்லாண்டில் லிம்பர்க் அப்படின்னு சொல்கிற இடத்துல நடந்த கதை இது. அம்மாவும் பொண்ணும் புதுசாக ஒரு வீடு குடியேறுறாங்க. அங்கே வீடு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறனால அந்த பொண்ணுக்கு விளையாடுறதுக்கு அங்கே ரொம்ப ஆள் இல்லை. அந்த பொண்ணு பால் எடுத்துகிட்டு போய் எப்போதும் ஒரு லேக் பக்கத்தில், ஒரு ஏரி பக்கத்தில் போய் விளையாடும். அப்படி ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் அங்கே வரான். ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறாங்க. அந்த பொண்ணு மறுபடியும் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணோட கையில் பால் இல்லை. அவங்க அம்மா, பால் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் தூக்கி லேக்கில் போட்டுட்டான், என்னை போய் எடுக்க சொன்னான், தண்ணிக்குள்ளே ரொம்ப தூரம் போகிறதுக்கு எனக்கு பயமாக இருந்தனால நான் அதை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அவங்க அம்மா ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஈவினிங் கடைக்கு போகும்போது அந்த பொண்ணுக்கு இன்னொரு பால் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்த நாளும் அதே மாதிரி அந்த பொண்ணு விளையாடிட்டு வீட்டுக்கு வரும்போது பால் இல்லாமல் வந்திருக்கு. கேட்டதுக்கு அந்த பையன் தூக்கி தண்ணியில் போட்டுட்டான், என்னை எடுக்க சொன்னால் நான் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அந்த அம்மாவுக்கு யார் அந்த பையன் தெரியாமல் கொஞ்ச நேரம் முழிச்சிருக்காங்க. சரி நாளைக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கும் புதுசாக ஒரு பால் வாங்கி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருக்காங்க. அடுத்த நாள் பொண்ணுகிட்ட பாலை கொடுத்து நீ போய் விளையாடுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பின்னாடியே போயிருக்காங்க. பின்னாடி அவங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த பொண்ணும் பையனும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. ரெண்டு பேரும் வழக்கம் போல் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அந்த பையன் பால் எடுத்து லேக்கில் தூரமாக எறிகிறான். எரிஞ்சிட்டு அந்த பொண்ணை போய் எடு அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு இல்லை நான் போக மாட்டேன் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லுது. அதுக்கு அந்த பையன் ஒன்றை தான் எங்கள் அம்மா போக சொல்கிறாங்க போய் எடு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கான். பையன் ரொம்ப அந்த பொண்ணை புஷ் பண்ணுறான், எடு எடுன்னு சொல்லுவான். அந்த பொண்ணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பையன் உள்ளே இறங்கியிருக்கு கொஞ்சம் தூரம். அது ரொம்ப ஆழமாக இருந்தனால அந்த பொண்ணு இறங்கிறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது இவங்க அம்மா அந்த பொண்ணை போய் தடுக்கலான்னு கிட்ட போகிற நேரத்தில் ஏதோ ஒரு பெரிய உருவம் வந்து அந்த பொண்ணை உள்ளே டக்குன்னு தள்ளிடுச்சு லேக்குள்ளே. அவங்க அம்மா பயந்துட்டாங்க ரொம்ப. அந்த பையனும் டப்புன்னு அந்த லேக்குள்ளே குதிச்சிட்டான். இந்த அம்மா டக்குன்னு லேக்குள்ளே குதிச்சு ரெண்டு பேரையும் காப்பாற்றலாமே அப்படின்னு சொல்லி தேடி அவங்க பொண்ணை வெளியே எடுத்துட்டாங்க. மறுபடியும் தேடிட்டு இருக்கும்போது அந்த பையன் எங்கேயுமே கிடைக்கல. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா. போலீஸ் வந்து அந்த லேக்கில் ஃபுல்லாக தேடிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 hours எல்லாமே தேடியிருப்பாங்க போல். அந்த பையன் அங்கே கிடைக்கல. அந்த பையனுக்கு பதில் அங்கேருந்து அவங்க எடுத்தது 5 சின்ன பசங்களோட எலும்புக்கூடு. அதை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ தான் தெரிய வந்துச்சு அந்த 5 பசங்களும் இதுக்கு முன்னாடி காணாமல் போன பசங்க அப்படின்னு. அதில் 4 பேரோட பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சி அவங்க பசங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பையனை தவிர. அந்த பையன் யாருன்னா அந்த லேக்குள்ளே குதித்த பையன். ஆமாம், அந்த பையனோட அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லேக் பக்கத்தில் ஒரு மரத்தில் தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. அப்போ அந்த பையன் காணாமல் போயிருக்கான். அப்போ தான் தெரிய வந்துச்சு அந்த அம்மா அந்த பையனை லேக்கில் போட்டுட்டு இவங்களும் தூக்கில் தொங்கியிருக்காங்க அப்படின்னு. இந்த விஷயம் போலீஸ்காரங்க ஊர் மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து அந்த பக்கம் யாருமே போகிறதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேர் டெவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.